இது போன்ற ஜாப் மற்றும் ஸ்டடி மெட்டல் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிட்டா எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஸ்பிரண்ட்தம்லா. Tnfusrc ஃபாரஸ்ட் வாட்சரோட இன்றைக்கி அதாவது October 5 வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ், ஓகேவா? ஸோ இது சென்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 என்ன அப்படின்னா, உலக எய்ட்ஸ் தினம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, உலக எய்ட்ஸ் தினம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ உலக சுற்றுலா தினம் கேட்டிருக்காங்க. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? துணைப்பட திட்டம் கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தகவல் ஆணையம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. மத்திய தகவல் ஆணையரை நியமிப்பது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க. இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகே? பயாலஜி கொஸ்டின். பிறந்த குழந்தைக்கு முதலில் கொடுக்கும் தடுப்பூசி, நோய்கள் மற்றும் மருந்துகள் அந்த வரிவிலிருந்து வந்திருக்கு. காற்றின் மூலம் பரவும் நோய், இதுவும் சேம் தான். ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க. வேகம் அளவிடும் கருவி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. டாக்டர் பயன்படுத்தும் ஆடி எது? ஸோ இந்த குழி அடை குவியார்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ட்டு நேற்றே நான் வந்து சொல்லியிருந்தேன், ஓகேவா? ஸோ நாளைக்கு போகிறவங்க இதை படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. செல்லின் ஆற்றல் நாணயம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திண்மத்தில் திண்மம் கலவை அப்படின்னு சொல்லி கீழே கலவையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்ட்ரி கொஸ்டின். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நேற்று வந்து நிறைய எண்ணிக்கை சம்பந்தமான கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதேமாதிரி இன்றைக்கும் வந்து எண்ணிக்கை சம்பந்தமான கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பாலிட்டிக் கொஸ்டின். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது என்னன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? 148வது சரத்து கூறுவது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து இது வந்து கேட்டிருக்காங்க. இருமடி கரசலில் உள்ள எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அக்பர் கல்லறை உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. மொகலாய மன்னர்கள் பற்றியான கேள்வி இது. இந்திய தேசிய மலர் எதுன்னு கேட்டிருக்காங்க, ஓகே? இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 5G முதலில் அறிமுகம் செய்த நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ரத்த ஓட்டம் பற்றிய ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓப்பன் பிளட் சர்க்குலேஷனை பற்றியான ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க பயாலஜிலேருந்து. ஸோ சயின்ஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சிவிசி தொடங்கப்பட்ட ஆண்டு, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து வந்தாங்க இல்லையா இந்தியாவுக்கு, ஸோ அது எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. வட்டமேசை முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க. லக்னோ ஐஎன்சி அதாவது இந்திய தேசிய காங்கிரஸோட லக்னோ மாநாட்டில் வந்து யார் தலைவராக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நபார்டு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. காந்தி இருவின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டிருக்காங்க, ஓகே? சிந்து சம்பளி நாகரீகத்தின் வடக்கு எல்லை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டாக கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் வந்து சிந்து சம்பளை பற்றி ஒரு கேள்வி வந்திருக்கு. கிழக்கு எல்லை, தெற்கு எல்லை, வடக்கு எல்லை அப்படின்னு கடன் தொடர்ந்து கேட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்து வந்து ஓசோன் அணுக்கட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான், ஓகேவா? ஸோ சில கேள்விகள் வந்து ஒரு கரெக்டாக மேட்ச் ஆகாது, 100% மேட்ச் ஆகாது. ஸோ மெமரி பேஸ்டு கொஸ்டின் அப்படின்னா எக்ஸாக்ட் கொஸ்டின் தெரியாது. ஸோ ஆனால் இந்த சாப்டர் இந்த சைட்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாளைக்கு போகிறவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.